அவருடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு மாஜா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. ஹாகிம் அவர்களும் தங்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார்கள். சஹீஹான அறிவிப்பாக இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை எங்களிடத்திலே வந்தார்கள். யா மஅஷர் அல் முஹாஜிரீன், முஹாஜிர் கூட்டத்தார்களே, ஹம்சுன், ஐந்து பாவங்கள், இதம் துலீதும் பிஹின், அதன் மூலமாக நீங்கள் சோதிக்கப்பட்டால், வஊது பில்லாஹி அன் துத்ரிகூஹுன், அதிலிருந்து நான் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக பாதுகாப்பை தேடுகின்றேன். லம் தபஹர் அல் ஃபாஹிஷா ஃபி கௌமின் கத்து ஹத்தா யுஅலினு பிஹா இல்லா ஃபஷா ஃபீஹி முத்தாஊன் அல்லௌஜாஉ அல்லதி லம் தகுன் மதத் ஃபி அஸ்லாஃபிஹிம் அல்லதி மதௌ. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கொஞ்சம் கேளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு சமூகத்திலே மானக்கேடான விஷயங்கள் பரவி விடுகிறதோ, அசிங்கமான அருவறுக்கத்தக்க விஷயங்கள் எல்லாம் பரவி விடுகிறதோ, அதை மக்கள் வெளிப்படையாகவே செய்ய ஆரம்பித்து விடுகிறார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமூகத்திலே பரவக்கூடிய நோய்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். முன்னால் இருந்த சமுதாயம் கேள்விப்படாத நோய்களை எல்லாம் அந்த சமூகம் கேள்விப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ولم ينقضوا ولم ينقضوا الميزان والميكال والميزان الا اخذوا بالسنين وشده المؤونه وجور السلطان عليهم. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு சமூகம் அளவு நிறுவையில் மோசடி செய்யுமோ, நிறுத்து கொடுப்பதில் மோசடி செய்யுமோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சமூகத்தின் மீது பஞ்சத்தை அல்லாஹ் சாட்டுவான். அதிகாரம் கொண்ட ஆட்சியாளர்கள் அவர்கள் மீது அடக்குவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்டி விடுவான். விலைவாசி அந்த சமூகத்திலே அல்லாஹ் உயர்த்தி விடுவான். வலம் யம்னஹு ஸகாத் அம்வாலிஹிம் இல்லா முனிஉல் கத்ர மின அஸ்ஸமா வலவுலல் பஹாயிம் லம் யும்தரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு சமூகம் ஜகாத்தை கொடுப்பதை விட்டு விலகுமோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை நிறுத்தி விடுவான். கால்நடைகள் இல்லை என்றால் அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு அறவே மழையை இறக்க மாட்டான். வலம் யன் குது அஹத அல்லாஹி வ அஹத ரசூலி இல்லா ஸல்லத அல்லாஹு அலைஹிம் அதுவம் மின் ஹைக கைரிஹிம் ஃபஅஹது பஅதமா ஃபி ஐதிஹிம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்றைய சமூகத்தின் ஒட்டுமொத்த சோதனையும் சொன்னார்கள், எந்த ஒரு சமூகம் அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை மீறுமோ, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறுமோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிரிகளை அவர்கள் மீது சாட்டி விடுவான். அல்லாஹ் பாசிசவாதிகளை அவர்கள் மீது சாட்டி விடுவான். அல்லாஹ் யூதர்களை அவர்கள் மீது சாட்டி விடுவான். அல்லாஹ் நசாரிகளை அவர்கள் மீது சாட்டி விடுவான். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், وَمَا لَمْ تَحْكُمْ أَئِمَّتُهُمْ بِكِتَابِ اللَّهِ وَيَتَخَيَّرُوا مِمَّا أَنزَلَ اللَّهُ إِلَّا جَعَلَ اللَّهُ بَأْسَهُمْ بَيْنَهُمْ. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ, அந்த சமூகத்துடைய தலைவர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சட்டங்களை மாற்றி தீர்ப்பை அளித்தார்களோ, அந்த சமூகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்குள்ளேயே அல்லாஹ் பகைமையை, வெறுப்பை, சண்டைகளை ஏற்படுத்தி விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பூமியில் எந்த ஒரு சோதனைகளும் வருவதில்லை, இந்த பூமியில் எந்த ஒரு குழப்பங்களும் வருவதில்லை. அந்த சமூகம் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கும் காரணத்தை தவிர இந்த பூமியிலிருந்து எந்த ஒரு சோதனைகளும் மீள்வதில்லை, எந்த ஒரு பிரச்சனைகளும் அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்வதில்லை. அந்த சமூகம் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பாதவரை, திரும்ப சொல்கிறேன், எந்த ஒரு சமூகத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனைகளையும் வேதங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் போடுவதில்லை. அந்த சமூகம் பாவத்தை சுமக்காதவரை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு சமூகத்திற்கும் அந்த பிரச்சனைகளை, சோதனைகளை, குழப்பங்களை அல்லாஹ் நீக்குவதில்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பாதவரை.